ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா சிமெண்ட்டில் என்னென்ன ரா மெட்டீரியல்ஸ் இன்கிரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணுறோம் அப்புறம் அதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்ன ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டும் என்ன பண்ணுது அதோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம் அப்புறம் அதோடய சிமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அதோட ஸ்ட்ரென்த் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க என்னென்ன டெஸ்ட்லாம் இருக்குது ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அந்த மாதிரி நம்ம பார்த்துருந்தோம் கண்டென்ட்லாம் நமக்கு எவ்வளோ இருக்கணும் அதில் அதெல்லாம் பார்த்துருந்தோம் இப்போ நம்ம ஒரு சில டைப்ஸ் வந்து இருக்குது சிமெண்ட்டில் ஒரு சில டைப்ஸ் இருக்குது நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்த மாதிரி ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனை வந்து அதில் கொடுக்கும் செட்டிங் டைம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷனை வந்து கம்மி பண்ணும் அதிகமாகும் இதெல்லாம் பொறுத்து நமக்கு தேவையான மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ப்ரொப்போஷன்ஸை ஆல்டர்னேட் பண்ணி அதோட குவான்டிட்டியை ரெடியூஸ் பண்ணுறது மூலமாகவும் இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாகவும் நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிமெண்ட் வந்து மேக் பண்ணுறாங்க இதுவுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஷின் ஏரியா தான் இதோட யூசஸ் ஒவ்வொரு சிமெண்ட்டோட யூசஸ் அப்ளிகேஷன்ஸ் வந்து எங்கெங்க அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸாம்பில் வந்து கேட்பாங்க ஒரு பத்து பதினோரு கிட்டே இருக்குது அதை மட்டும் பார்த்துட்டு அது எங்கெங்கே யூஸ் ஆகுது அது எப்படி இன்க்ரீடியன்ட் வந்து அதில் ஆட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டினரி போர்ட்லேண்ட் சிமெண்ட் இதுதான் நார்மலாக நம்ம எல்லா இடத்துலையுமே நார்மல் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடியது ஓகேவா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ கிரேடு வந்து இருக்குது தேர்ட்டி த்ரீ ஃபார்ட்டி த்ரீ அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி த்ரீ நம்ம பார்த்துருந்தோம் ஏற்கனவே அதோடய ஃபைனஸை பொறுத்து அதோடய கிரேடு வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஓகேவா அதோடய ஃபைனஸ் எந்தளவுக்கு கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு அதோடய கிரேடு வந்து அதிகமாக இருக்கும் ஃபிஃப்டி த்ரீ அப்படின்னா இதில் இருக்கிறதுலையே ஃபைன்னஸ் வந்து எதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபிஃப்டி த்ரீக்கு தான் ரொம்ப கம்மியாக இருக்கும் தேர்ட்டி த்ரீ நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது இது வந்து அப்சலேட் ஆகிட்டா அவுடேட்டட் ஆகிடுச்சு ஓகேவா அப்புறம் ஃபிசிக்கல் ரெக்யர்மெண்ட் ஓபிசிக்கு வந்து ஆர்டினரி போர்ட்லான் சிமெண்ட்டுக்கு என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ்லாம் இருக்கணும் ஒரு நல்ல போர்ட்லான் சிமெண்ட் அப்படின்னா அதில் என்னென்ன இருக்கணும் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து பாருங்கள் ஃபைனஸ் வந்து டென் பர்சன்டேஜுக்கும் உங்களுக்கு கம்மியாக இருக்கணும் ரெசிடியூன்னு சொல்லி பார்த்துருப்போம் நம்ம அந்த நைன் மைக்ரான் சீவ்வில் வந்து சீவ் பண்ணும்போது உங்களுக்கு ரெசிடியோ டென் பர்சன்டேஜுக்கு மேலே டோட்டல் வெயிட்டில் அதிகமாக போயிடக்கூடாது அப்போ அதுக்குள்ளே கம்மியாக லிமிட்டில் இருக்கணும் இல்லைனா அது வந்து நமக்கு வேஸ்ட் ஆகிடும் ஓகேவா அதை நம்ம எடுத்துக்க மாட்டோம் அந்த சிமெண்ட்டை அப்புறம் செட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா இனிஷியல் செட்டிங் டைம் தேர்ட்டி மினிட்ஸ் டென் ஹவர்ஸ் ஃபைனல் செட்டிங் டைம் வந்து இருக்கணும் இந்த இன்சொல்யூபிள் ரெசிடியோ அப்படின்னா அதில் சொல்யூபிள் ஆகாத ஓகேவா சொல்யூபிள் ஆகாதது பாயிண்ட் எயிட் ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேலே போயிடக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க பாயிண்ட் எயிட் ஃபைவ் பர்சன்டேஜ் வரையும் இருந்துக்கலாம் தி டெ இன் டெஸ்டிங் ஆஃப் ஓபிசி ஃபார் த லாஸ் ஆஃப் இக்னிஷன் த சாம்பிள் இஸ் ஹீட்டட் அப் டு நைன் ஹண்ட்ரட் டு தௌசண்ட் டிகிரி செல்சியஸ் அதாவது என்னென்னா லாஸ் ஆஃப் இக்னிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இதோட மாஸ் வந்து லாஸ் ஆகும் ஹை டெம்பரேச்சர் வந்து கொடுக்கும்போது அந்த டெஸ்ட் வந்து எவ்வளோ டெம்பரேச்சருக்கு நமக்கு ஹீட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன் டிகிரியில் நைன் ஹண்ட்ரட் டிகிரியிலேருந்து தௌசண்ட் டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பண்ணுவாங்க ஓகேவா இது ஒரு டைம் வந்து உங்களுக்கு எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா அதாவது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் டிகிரி இருந்துச்சுன்னா ஆப்ஷனில் சூஸ் பண்ணுங்கள் மேக்ஸிமம் இருக்கிறத இல்லைனா உங்களுக்கு இந்த மாதிரி லிமிட்லேயே கொடுத்துருப்பாங்க நைன் ஹண்ட்ரட் டு தௌசண்ட் டிகிரி அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க இம்பார்ட்டண்ட்டானது ஓகே அப்புறம் நெக்ஸ்ட்டு இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்பாங்க லாஸ் ஆஃப் இக்னீஷன் சுட் பி லெஸ் தென் ஃபோர் பர்சன்டேஜ் நமக்கு லாஸ் ஆகுது பார்த்தீங்களா அதோட மாஸ் ஹை டெம்பரேச்சர் கொடுக்கும்போது அப்போது அது வந்து ஃபோர் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கணும் ஹண்ட்ரடுக்கு நாலு பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு இருந்துக்கலாம் அதோட லாஸ் அப்படிங்கிறது அதுக்கு மேலே போகக்கூடாது லாஸ் ஆன் இக்னீஷியன் கம்ப்ரஸிவ் ஸ்ட்ரென்த்து வேறு என்ன பார்க்கணும் அப்படின்னா நம்ம கம்ப்ரஸிவ் ஸ்ட்ரென்த் வந்து பார்க்கணும் கம்ப்ரஸிவ் ஸ்ட்ரென்த் வந்து எவ்வளோ இருக்கணும் ஓபிசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட் தேர்ட்டி த்ரீக்கு டுவெண்ட்டி எயிட் டேஸில் அதோட ஸ்ட்ரென்த்து தேர்ட்டி த்ரீ வந்து இருக்கணும் அதை தான் நம்ம அதோட கிரேடாக சொல்கிறோம் அப்புறம் ஃபார்ட்டி த்ரீக்கு ஃபார்ட்டி த்ரீ ஃபிஃப்டி த்ரீக்கு அதோட ஃபிஃப்டி த்ரீ வேல்யூ இருக்கணும் த்ரீ டேஸில் பாருங்கள் எவ்வளோ கெய்னாக இருக்குன்னா ஃபிஃப்டீன் செவன் டேஸில் டுவெண்ட்டி டூ இருக்குது எதுக்குன்னு பார்த்திங்கனா தேர்ட்டி த்ரீ கிரேடுக்கு அப்புறம் ஃபார்ட்டி த்ரீக்கு வந்து த்ரீ டேஸில் ட்வெண்ட்டி த்ரீ வந்து க்ரெயின் ஆயிருக்கு செவன் டேஸ் செவன் டேஸ்க்கு வந்து இது வந்து தேர்ட்டி த்ரீ ஓகேவா தேர்ட்டி த்ரீ மாற்றிக்கோங்க தேர்ட்டி த்ரீங்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த் வந்து இருக்குது எப்போது செவன் டேஸில் அப்புறம் டுவெண்ட்டி எயிட் டேஸில் ஃபார்ட்டி த்ரீ கிரேடுக்கு ஃபார்ட்டி த்ரீ கம்ப்ரஸிவ் ஸ்ட்ரெத் வந்து இருக்குது இதை விட பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்மியாக வந்து போயிடக்கூடாது அதுதான் இங்கே சொல்ல வராங்க அப்புறம் நமக்கு ஃபிஃப்டி த்ரீ கிரேடுக்கு இனிஷியலாக த்ரீ டேஸில் டுவெண்ட்டி செவன் அப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி செவன் லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி த்ரீ வந்து உங்களுக்கு இருக்குது ஓகே இது வந்து உங்களுக்கு த்ரீ டேஸ் ஃபிஃப்டீன் இல்லைனா சிக்ஸ்டீன் கூட உங்களுக்கு சொல்லுவாங்க அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இதோட ஸ்ட்ரென்த்து வந்து எப்படி கெயின் ஆகுது ஓகேவா ஸ்ட்ரென்த் வந்து எப்படி கெயின் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒன் டேயில் சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் கெயின் ஆகுது த்ரீ டேஸில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஸ்ட்ரென்த்து செவன் டேஸில் சிக்ஸ்டி ஃபைவ் ஃபோட்டின் டேஸில் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி பர்சன் நைன்ட்டி பர்சன்டேஜ் கெயின் ஆகுது டுவெண்ட்டி எயிட் டேஸில் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் ஸ்ட்ரென்த் வந்து ஃபுல்லாவது உங்களுக்கு கெயின் ஆகிடுது இதில் என்ன கேட்பாங்க அப்படின்னா அந்த மாதிரி அப்ராக்சிமேட் ரேஷியோ வந்து கேட்பாங்க செவன் டேஸ் ஸ்ட்ரென்த்துக்கும் டுவெண்ட்டி எயிட் டேஸ் ஸ்ட்ரென்த்துக்கும் ரேஷியோ என்ன அதாவது கம்ப்ரஸிவ் ஸ்ட்ரென்த் செவன் டேஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸிவ் ஸ்ட்ரென்த் டுவெண்ட்டி எயிட் டேஸுக்கு என்ன ரேஷியோ வருது அப்படின்னு கேட்பாங்க கம்ப்ரஸிவ் ஸ்ட்ரென்த்து செவன் டேஸ்க்கு நமக்கு ரெண்டுக்கும் ரேஷியோ போட்டோம் அப்படின்னா பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் வந்து கிடைக்கும் ஓகேவா அதாவது கம்பிரசிவ் ஸ்ட்ரென்த் வந்து டே சிக்ஸ்ட்டி ஃபைவ் டிவிட் பை நைன்ட்டி நைன் போட்டோம்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரடுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும் அப்போ பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் சம்திங் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதையுமே உங்களுக்கு எக்ஸாமில் கேட்பாங்க ஓகேவா போர்ட்லேண்ட் பொசலோனா சிமெண்ட் செகண்ட் டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா போர்ட்லேண்ட் பொசலானா சிமெண்ட் இதில் பொசலோனா மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சில சப்ஸ்டன்ஸ் வந்து நம்ம அதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க அதாவது ஃபிளை ஆஷ் அப்படின்னு சொல்லுவோம் ஃப்ளை ஆஸ் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம அந்த கோல் ப்ராடக்ட் நம்ம பண்ணுற இடத்துல வரக்கூடிய அந்த வேஸ்டேஜை தான் ஓகேவா தெர்மல் பவர் பிளான்ட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கோல் பேஸ்டு ப்ராடக்ட்ல வரக்கூடிய அந்த வேஸ்ட் மெட்டீரியல் தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஃப்ளை ஆஷ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென் டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் அதில் ஆட் பண்ணுறாங்க அந்த பொசன மெட்டீரியலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிமெண்டிங் ப்ராப்பர்ட்டி வந்து கிடையாது சிமெண்டிங்னா பாண்டிங் ப்ராப்பர்ட்டி அது வந்து கிடையாது அது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லைமோடு சேர்ந்து ரியாக்ட் ஆகும்போது அது ஒரு பைண்டிங் மெட்டீரியலை வந்து கொடுக்கும் அதை ஒரு பைண்டிங் ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு கொடுக்க போகுது அப்போ அதில் இருக்கக்கூடிய ஃப்ரீ லைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதனால் ரெடியூஸ் ஆகும் இது வந்து அந்த லைமோடு சேர்ந்து ரியாக்ட் ஆகி என்ன ஒரு பைண்டிங் மெட்டீரியல் வந்து கொடுக்கும் அப்போ நம்ம சொல்லுவோம் ஃப்ரீ லைம் இருந்துச்சு அதிகமாக அப்படின்னா அதில் ஆகும் சவுண்ட்னஸ் வந்து அந்தளவுக்கு இருக்காது அன்சவுண்டாக இருக்கும் டிஸ்இன்டெக்ரேட் ஆகும் எக்ஸ்பேண்ட் ஆகும் வால்யூம் வந்து வேரி ஆகும் அப்போது அதுக்காக என்ன பண்ணுறாங்க இந்த சிமெண்டிங் ஃப்ளைஆர்ஸ் இந்த மாதிரி இருக்கிறத ஆட் பண்ணுறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பொசலோனா யூஸ்வலி டென் டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மாதம் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்ட் கிளே ஓகேவா ஷேல் ஆர் ஃப்ளை ஆஷ் ஆஸ் நோ சிமெண்டிங் வேல்யூ சிமெண்டிங் வேல்யூ எதுவுமே கிடையாது கம்பெனிங் வித் லைம் டு ப்ரொடியூஸ் ஏ ஸ்டேபிள் லைம் பொசலோனா காம்ப காம்பவுண்ட் அதாவது லைமோடு சேர்ந்து நல்ல ஒரு ஸ்டேபிளாக இருக்குது டெஃனினி டெஃபினேட் சிமெண்டியஸ் ப்ராப்பர்டிஸும் அங்கே கொடுக்குது லைமோடு சேர்றதுனால அப்புறம் ஃப்ரீ லைம் பிரசன்ட் இன் சிமெண்ட் இஸ் தஸ் ரிமூவ் அதாவது ஃப்ரீ லைம் வந்து இதனால் ரிமூவ் ஆகுது இது அதோடு சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷனை அங்கே கொடுக்கறதுனால அப்புறம் பார்த்திங்கன்னா இது கெமிக்கல் இருந்து நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் கெமிக்கல் ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ரெசிஸ்டன்ஸ் டு கெமிக்கல் அட்டாக்னால் என்ன அர்த்தம் கெமிக்கல் அட்டாக்கை வந்து தடுக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதனால் இது வந்து மெரெயின் ஒர்க்கு வந்து யூஸ் ஆகுது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெரெயின் ஒர்க்குக்கு மெரெயின் ஸ்ட்ரக்சரில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய சிமெண்ட்டில் என்ன யூஸ் பண்ணுவோம் கேட்பாங்க அந்த பொசலானன போர்ட்லேண்ட் சிமெண்ட் வந்து நமக்கு யூஸ் பண்ணுவாங்க இன்னொன்று என்னென்னா போர்ட்லேண்டு ஸ்லாக் சிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க மெரெயின் ஸ்ட்ரக்சருக்கு இன்னொன்று இது கொடுக்கல அப்படின்னா போர்ட்லேண்ட் ஸ்லாக் சிமெண்ட் அதையும் நீங்கள் ஆப்ஷனில் எடுத்துக்கலாம் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்லேண்ட் பொசலனா இருந்தால் அதை நீங்கள் சூஸ் பண்ணிடுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இட்ஹஸ்லோவே லோவர் கம்ப்ரஸிவ் ஸ்ட்ரென்த்து அதாவது ஓபிசிக்கும் பிபிசி ரெண்டுக்குள்ளே டிஃப்ரெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஆர்டினரி போர்ட்லேண்ட் சிமெண்ட் அப்புறம் போர்ட்லேண்ட் பொசலானா சிமெண்ட் இந்த ரெண்டுக்குள்ளே டிஃப்ரெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா போர்ட்லேண்ட் பொசலானா சிமெண்ட்டில் மெதுவாக தான் உங்களுக்கு ஸ்ட்ரென்த்து வந்து கெயின் ஆகும் தான் சொல்கிறாங்க லோவர் ரேட் ஆஃப் கம்ப்ரஸிவ் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்கிறாங்க கம்ப்ரஸிவ் ஸ்ட்ரென்த்து கெய்ன் ஆகுறது கம்மியாக இருக்கும் இப்போ ஆர்டினரி போர்ட்லேண்ட் சிமெண்ட்டை விட இனிஷியல் ஸ்ட்ரென்த்து வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்லேண்ட் பொசுலானா சிமெண்ட்டில் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் லாஸ்ட்டு ஃபைனல் ஸ்டேஜில் ஆர்டினரி போர்டலான் சிமெண்ட்டோட ஈக்குவலான ஸ்ட்ரென்த்து வந்து உங்களுக்கு கொடுக்கும் எது பிபிசி அப்படிங்கிறது இது உங்களுக்கு ஒரு டைம் எக்ஸாமில் வந்து கேட்டிருந்தாங்க எப்படி கேட்பாங்கன்னா ஆர்டினரி போர்ட்லான் சிமெண்ட்டும் பிபிசியும் இனிஷியலாக சேமாக இருக்குமா ஸ்ட்ரென்த்து வந்து சேமாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அசஸன் ரீசனில் கேட்பாங்க இல்லைனா சூஸ் த கரெக்டு ஸ்டேட்மெண்ட் அதில் வந்து கேட்பாங்க எது ராங் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ அது என்ன ரெண்டு சேமாக இருக்குமா அப்படின்னு கேட்டாங்கன்னா சேமாக இருக்காது இனிஷியல் ஸ்ட்ரென்த் வந்து ஓபிசிக்கு அதிகமாக இருக்கும் பிபிசிக்கு கம்மியாக தான் இருக்கும் லேட்டராக தான் உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தை கெயின் பண்ணும் ஆனால் ஃபைனலாக கம்பேர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இனிஷியல் ஸ்ட்ரென்த் வந்து லெஸ் தென் ஓபிசி வந்து இருக்கும் நம்ம இனிஷியல் செட்டிங் டைம் ஃபைனல் செட்டிங் டைம் பார்த்துருப்போம் தேர்ட்டி மினிட்ஸ் அண்ட் டென் ஹவர்ஸ் ஓபிசிக்கு என்ன இருக்கும் அதே சேம் வேல்யூ தான் இங்கேயே வரப்போகுது ட்ரைவிங் ஸ்ட்ரிங்கேஜ் பார்த்திங்கன்னா அதோட ஸ்லிங்கேஜ் வால்யூம் ரெடியூஸ் ஆகிற அந்த பெர்சென்டேஜ் பாயிண்ட் ஒன் ஃபைவ்க்கு கீழே போகக்கூடாது போர்ட்லாண்ட் பொசரானா சிமெண்ட்டில் ஆவரேஜ் பார்ட்டிகல் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி மைக்ரானுங்க இருக்கும் அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பாருங்கள் பெட்டர் ஒர்க்கபிலிட்டி வந்து இருக்கும் ஓகேவா அதாவது போர்ட்லாண்ட் எது வந்து பெட்டர் ஒர்கபிலிட்டி இருக்கும் கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க போர்ட்லாண்ட் பொசுரானா சிமெண்ட் லெஸ் வாட்டர் வந்து உங்களுக்கு தேவைப்படும் ஒர்க்கபிலிட்டி நல்லா இருந்துச்சு அப்படின்னா கம்மியான வாட்டரில் நம்ம என்ன பண்ணலாம் அது ஒர்க்கபலாக இருக்கும் நல்லா கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஜென்ரேட் லோ ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும்

அந்த கான்க்ரீட்டோ ஏதோ ஒன்று நமக்கு என்ன ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சீக்கிரமாக நமக்கு ஹார்ட் ஆகணும் புரியுதா நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் உடனே அதில் வந்து பார்த்தீங்கன்னா லோடு எக்ஸ்டர்னல் லோடு வந்து உங்களுக்கு அப்ளை ஆக போகுது அந்த ஸ்ட்ரக்சரில் அப்புறம் சீக்கிரமாக லோடு வந்து அப்ளை ஆக போகுது அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு ஸ்ட்ரக்சர் வந்து என்ன ஃபாஸ்ட்டாக ரேப்பிடாக ஹார்டனிங் வந்து ஆகணும் அப்போ அதுக்காக ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் சிமெண்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க நம்ம பார்த்துருப்போம் இனிஷியல் ஸ்ட்ரென்த்தை கொடுக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இனிஷியல் ஸ்ட்ரென்த்தை கொடுக்கக்கூடியது சி த்ரீ எஸ் ஓகேவா அதை தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செவன் டேஸ் ஸ்ட்ரென்த்தை வந்து கொடுக்கும் சி டூ எஸ் பார்த்தீங்கன்னா லேட்டரல் அல்டிமேட் ஸ்ட்ரென்த் டெவலப்டு ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவோம் லேட்டாக தான் டெவலப் ஆகும் அதில் ஸ்ட்ரென்த்தில் சி டு எஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதை கொடுக்கக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டி வந்து சி டு எஸ் அப்போ அதிகமான சீக்கிரமாக ஸ்ட்ரென்த்தை கொடுக்கக்கூடியது இனிஷியல் செவன் டேஸ் ஸ்ட்ரென்த்தை வந்து கொடுக்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா சி த்ரீ எஸ் அப்போ அந்த சி த்ரீ எஸ் கண்டென்ட்டை வந்து பார்த்திங்கனா இதெல்லாம் அதிகம் பண்ணிடுவாங்க ஓகேவா கோட் புக்கு ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க எயிட் ஜீரோ ஃபோர் ஒன் ஹை லைம் கண்டென்ட் வந்து ஆட் பண்ணுவாங்க அப்புறம் சி த்ரீ எஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க அப்புறம் இதோட ஃபைனர் கிரைண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டூ ஃபைவ் ஜீரோ சென்டிமீட்டர் ஸ்கொயர் டிவைடட் பை கிராம் வர அளவுக்கு இருக்கணும் பார்த்துருப்போம் ஸ்பெசிஃபிக் சர்ஃபேஸ் ஏரியாவை சென்டிமீட்டர் ஸ்கொயர் டிவிட் பை கிராம்க்கு வந்து சொல்லுவோம் அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க அதோட ஃபைன்னஸ் வந்து அளவுக்கு இருக்கணும்னு சொல்கிறாங்க த பேசிஸ் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் ரேப்பிட் ஹார்டனிங் சிமெண்ட் ஆர்ஹெச்சி இஸ் ஹார்டனிங் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஹீட் எமிஷன் ரேதர் தென் ஷெட்டிங் ரேட்டட் அதாவது அதோட ஹீட் எமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இந்த இடத்துல செட்டிங் ரேட் வந்து என்ன இருக்கும் கம்மியாக இருக்கும் ஹீட் எமிஷன் வந்து அதிகமாக இருக்கும் நம்ம பார்த்துருந்தோம் சி த்ரீ எஸ் அதோ ஹீட் வந்து ஹைட்ரோ அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணோம் திஸ் பேர் மீன்ஸ் அடிக்ஷன் ஆஃப் ஏ லிட்டில் மோர் ஜிப்சம் டியூரிங் த மேஃபேக்சர் ஆஃப் கண்ட்ரோல் ரேட் ஆஃப் செட்டிங் செட்டிங் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வந்து ஜி ஜிப்சம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு வந்து ஆட் பண்ணுறாங்க RHC அட்டைன் சேம் ஸ்ட்ரென்த் இன் one டே விச் an ordinary சிமெண்ட் மே attain இன் த்ரீ டேஸ் அதாவது ஒன்றும் இல்லை ஓபிசி ஆர்டினரி cement சிமெண்ட் இருக்குது அது வந்து நமக்கு த்ரீ டேஸில் என்ன ஸ்ட்ரென்த்தை கொடுக்குமோ த்ரீ டேஸ் ஆன ஆனதுக்கப்புறம் நமக்கு என்ன ஸ்ட்ரென்த்தை கொடுக்குமோ அதே ஸ்ட்ரென்த்தை rapid ஹார்டனிங் சிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் dayலே கொடுத்துரும் அதுதான் தான் property ப்ராப்பர்ட்டி மெயின் ஃபங்க்ஷனே அதுதான் யா அதே மாதிரி இதுக்கு வந்து நிறைய ஒர்க்கபிலிட்டி நமக்கு தேவைப்படும் வாட்டர் ரெக்குவைர்மெண்ட் வந்து அதிகமாக தேவைப்படும் அதே மாதிரி காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக தேவைப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க காஸ்ட் வந்து டென் பெர்சன்டேஜ் ஆர்டினரி போட் மேக் பண்ணுறதை விட அதிகமாக தேவைப்படும்னு சொல்கிறாங்க யூசர்ஸ் வந்து பாருங்கள் ரிப்பேர் ஒர்க்கு சம் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கனா அவங்களுக்கு ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கும் அந்த இடத்துல ஃபாஸ்ட்டாக அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அதில் லோடு அப்ளை பண்ண வேண்டியிருக்கும் அந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் ராபிட் ஆர்டனிங் சிமெண்ட் யூஸ் பண்ணுறாங்க ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் ஷார்ட் கொஞ்சம் நேரத்துலேயே லோடு வந்து அப்ளை ஆக போகுது அப்போ அந்த மாதிரி இதில் அப்ளை யூஸ் பண்ணுறாங்க கோல்டு வெதர் காங்கிரீட்டிங் புரியுதா அப்போ அங்கெல்லாம் சீக்கிரமாக செட் ஆகணும் ப்ரீ ஃபேப்ரிகேட்டட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேப்பிட் ஹார்னிங் சிமெண்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஒன் டே ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள் சிக்ஸ்டீன் நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர் த்ரீ டேஸ்லே டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் நியூட்டன் பர் எம்எம் ஸ்கோர் அளவுக்கு ஸ்ட்ரென்த் வந்து போயிருது ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் வந்து அதிகமாக இருக்கும் அப்படி தானே நம்ம த்ரீ த்ரீஎஸை அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுறோம் த்ரீ திரிஎஸோட ப்ராப்பர்ட்டி என்ன ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் வந்து அதிகமாக்கி விட்ரும் அப்போ ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் வெரி ஹை எஸ் எந்த அளவுக்கு ஆட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வரைக்கும் கொண்டு போகிறாங்க பைனஸ் நாட் லெஸ் தேன் தேர்ட்டி த்ரீ டூ த்ரீ ஜீரோ சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் டிவிடர் கிராம் ஒன் டே ஆர்கசியோட ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டேஸ் ஆஃப் ஓபிசிக்கு ஈக்குவலாக இருக்கும் த்ரீ டேஸ் ரேபிட் அர்னிங் ஸ்ட்ர ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் டேஸ் ஆஃப் ஓபிசி ஸ்ட்ரென்த்துக்கு ஈக்குவலாக இருக்கும் அந்தளவுக்கு உங்களுக்கு ஷார்ட்டர் லென்த்தில் ஹை ஸ்ட்ரென்த்தை வந்து அச்சீவ் பண்ணுது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லோ ஹீட் சிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் லோ ஹீட் சிமெண்ட் அப்படிங்கிறது நம்ம ஹீட்டை வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக ப்ரொடியூஸ் பண்ணும் ஹீட்டை கம்மியாக ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்ணணும் நம்ம சி த்ரீ ஏ கண்டென்ட்டையும் சி த்ரீ எஸ் கண்டன்ட்டையும் ரெடியூஸ் பண்ணிடுவாங்க சி டூ எஸ்ஸை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிருவாங்க சி டூ எஸ் சி ஃபோர் ஏஎஃப் வந்து அதிகமாக்குவாங்க ஏன் ஏன்னா சி டூ எஸ் அப்படிங்கிறது லெஸ் ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷனை தான் உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ண போகுது சி த்ரீ ஏ சி த்ரீ எஸ் அப்படிங்கிறது அதிகமான ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அதனால் அந்த கண்டென்ட்டை ரெடியூஸ் பண்ணிடுறாங்க ஓகேவா அதுதான் இங்கே கொடுத்துருக்கோம் ஸ்பெசிஃபிக் சர்ஃபேஸ் ஆர் இன்க்ரீஸ்டு அபவுட் த்ரீ டூ டபுள் ஜீரோ சென்டிமீட்டர் ஸ்கொயர் டிவைட் பை கிராம் அளவுக்கு இருக்கும் யூசஸ் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் மாஸ் காங்கிரீட் இருக்கிற இடத்துல யூஸ் பண்ணிப்பாங்க ஏன் ஏன் அப்படின்னா நம்ம லார்ஜ் ஸ்ட்ரக்சரில் யூஸ் பண்ணும்போது ஹை ஹீட்டை வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது ஓகேவா அதுவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு டேஞ்சர் ஒரு என்வரன்மெண்ட்டில் ஹை ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்போ அந்த டேமு டேம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் அப்போ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல நமக்கு கொஞ்சம் அட்மாஸ்பியரோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா லோவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதனால் நமக்கு டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்போ அதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லோ ஹீட் சிமெண்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க என்ன பாருங்கள் லார்ஜ் மாஸ் காங்க்ரீட் லார்ஜ் ராஃப்ட் ஃபவுண்டேஷன் பிரிட்ஜஸ் பிரிட்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஸ்ட்ரக்சர் அபுட்மெண்ட் ரீட்டைனிங் வால் இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ ஹீட் சிமெண்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க கோட் புக் என்னென்னு பார்த்துக்கோங்க ஒன் டூ சிக்ஸ் டபுள் ஜீரோ லோ லோ ஹீட் சிமெண்ட்டில் எந்த கண்டென்ட்டை அதிகமாக்குவாங்க அப்படிங்கிறத கொஸ்டினில் கேட்பாங்க கேர்ஃபுல்லாக ஆன்சர் பண்ணணும் சி த்ரீ எஸ் அப்படிங்கிறத என்ன பண்ணிடுவாங்க லிமிட் பண்ணிடுவாங்க லாஸ்ட் டைம் என்ன பார்த்தோம் ரேபிட் ஹார்டனிங் சிமெண்ட்டில் சி த்ரீ எஸ்ஸை வந்து என்ன பண்ணுவாங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வரைக்கும் கொண்டு வந்திருப்பாங்க அங்கே ஹீட் ஹையாக ப்ரொடியூஸ் ஆகும் ஓகேவா அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கம்மியான இது வந்து யூஸ் பண்ணுறோம் மாதிரி ராபிட் ஆர்னிங் சிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வெதரில் யூஸ் பண்ணிப்பாங்க ஹை ஹீட் அங்கே ப்ரொடியூஸ் ஆனாலும் பிரச்சனை இல்லை அந்த அளவுக்கு உங்களுக்கு தெரிய போகிறது கிடையாது ஓகேவா அப்போ அந்த இடத்துல கோல்டு வெதரில் யூஸ் பண்ணுறோம் இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் மாசிவ் ஸ்ட்ரக்சருக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் லோ ஹீட் சிமெண்ட் அப்படிங்கிறதுனால நெக்ஸ்ட்டு சல்ஃபேட் ரெசிஸ்டிங் சிமெண்ட் இதுவும் அதே மாதிரி தான் நம்ம அந்த கண்டென்ட்டை அல்டர் பண்ணுவோம் என்ன கண்டென்ட்டு சல்ஃபேட் ரெசிஸ்டிங்கை அதிகமாக கொடுக்கக்கூடிய கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி டு எஸ் அப்படிங்கிறது அப்போ சி டூ எஸ்ஸை என்ன பண்ணுவாங்க இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க டை கால்சியம் சிலிகேட் அப்புறம் ட சி த்ரீ ஏ சி த்ரீ எஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு சல்ஃபைட் ரெசிஸ்டிங்கே கொடுக்காது இப்போ நமக்கு எது தேவையோ அதை அதிகமாகிருக்கும் அதை அந்த கண்டென்ட்டாக சி த்ரீ எஸ் சி த்ரீ ஏவை கம்மி பண்ணிடுவாங்க சி த்ரீ ஏ வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டட் லெஸ் தென் வந்து ஃபைவ் பெர்சன்டேஜுக்கு கொண்டு போயிடுவாங்க யூசஸ் என்ன மெரைன் ஸ்ட்ரக்சர் சல்ஃபைட் ரெசிஸ்டிங் கெமிக்கல் ரியாக்ஷன் எங்கெல்லாம் அதிகமாக இருக்குமோ அந்த இடத்துல இந்த மாதிரி சிமெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணுவோம் அண்டர் வாட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் சல்ஃபர் கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா சாயில் ஒரு சில இடங்கள்லாம் அதிகமாக இருக்கும் அப்போ அந்த மாதிரி எடுக்கிற இடத்துல இந்த இந்த சிமெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணுவோம் சல்ஃபேட் ரெசிஸ்டிங் சிமெண்ட்டை கெனால் லைனிங் ஓகேவா கெனால் லைனிங் அங்கே சல்ஃபேட் கெமிக்கல் நடக்கிறதுக்கு ரியாக்ஷன் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்போ அந்த மாதிரி இடத்துல கல்வெட்டில் இதெல்லாம் நம்ம சல்ஃபேட் ரெசிஸ்டிங் சிமெண்ட் வந்து யூஸ் பண்ணுறோம் கோட் புக் என்ன ஒன் டூ டபுள் த்ரீ ஜீரோ ஐஎஸ் ஒன் டூ டபுள் த்ரீ ஜீரோ நெக்ஸ்ட்டு போர்ட்லேண்ட் ஸ்லாக் சிமெண்ட் போர்ட்லேண்ட் ஸ்லாக் சிமெண்ட்டும் கிட்டத்தட்ட நம்ம முன்னாடி பார்த்துருந்தோம் அதே மாதிரி தான் இதில் சிமெண்ட்டோட என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்லாக்ஸ் வந்து அதில் ஆட் பண்ணியிருப்பாங்க கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஸ்லாக் அப்படிங்கிறது நான் மெட்டாலிக் ப்ராடக்டாக இங்கே வந்து மீன் பண்ணுது அதில் என்னெல்லாம் வருது கிளாஸ் கண்டெய்னிங் சிலிகேட்ஸ் அண்ட் அலுமினோ சிலிகேட் ஆஃப் லைம் அண்ட் அதர் பேசஸ் ஆஸ் இன் த கேஸ் ஆஃப் பிளாஸ்ட் ஃபர்னேஸ் ஸ்லாக் இந்த மாதிரி கண்டென் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஸ்லாக் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் டு சிக்ஸ்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் வரைக்கும் இதில் கொண்டு வராங்க அந்த இடத்துல டுவெண்ட்டி ஃபைவ் டு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் கொண்டு வராங்க அதில் அந்த அளவுக்கு உங்களுக்கு நார்மலாக ஓபிசி யூஸ் பண்ணுற இடத்துல தான் உங்களுக்கு அதை யூஸ் பண்ண போகிறாங்க பெரிய யூஸஸ் ஒன்றும் அதில் இல்லை அப்புறம் ஹை அலுமினா சிமெண்ட்டு ஹை அலுமினா சிமெண்ட்டு அப்படின்னா அலுமினா கண்டென்ட் வந்து அங்கே அதிகமாக இருக்கும் சி த்ரீ ஏ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாக இருக்கும் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா தேர்ட்டி டூ பர்சன்டேஜ் வரைக்கும் போகுது அதை விட கம்மியாக இருக்கக்கூடாது ஹை அலுமினா சிமெண்ட் அப்படிங்கிறதுனால இங்கே என்ன ஆகும் அலுமினா கண்டென்ட் அங்கே அதிகமாகிறதுனா மோர் ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் ஓகேவா ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் வந்து அதிகமாக இருக்கும் ஹைட்ரேஷனில் ஃபஸ்ட்டு இது பண்ணக்கூடியது என்ன பார்த்தீங்கன்னா சி த்ரீ ஏ அப்படிங்கிறது அப்போ ட்ரை கால்சியம் அலுமினேட் அப்படின்னு பார்த்துருப்போம் அப்போ அந்த அலுமினா கண்டென்ட்டை அதிகமாக்குறாங்க சி த்ரீ ஏ வந்து அதிகமாக இருக்கும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ பர்சன்டேஜ் வரைக்கும் போகலாம் அதுக்கு கீழே வந்து போகக்கூடாது அதுக்கு மேலே தான் மஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க யூசஸ் வந்து பாருங்கள் ஃபயர் சீ வாட்டர் அசிடிக் ஆக்ஷன் நடக்கக்கூடிய அந்த அசிடிக் வாட்டர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சி இது வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க ஹை அலுமினா சிமெண்ட் அப்படிங்கிறதுனால ஹை ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்போ ரெஃப்ரக்டோரி கில் அதிகமான டெம்பரேச்சர் நம்ம இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க ஹை டெம்பரேச்சர் சார் எந்த இடத்துல இன்வால்வ் ஆகுதோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹை அலுமினா சிமெண்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க என்ன குவான்டிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்னா சி த்ரீ ஏ குவான்டிட்டி வந்து அதிகமாக இருக்கும் நெக்ஸ்ட்டு குயிக் செட்டிங் சிமெண்ட் குயிக் செட்டிங் சிமெண்ட் அப்படின்னாலே என்ன அர்த்தம் சீக்கிரமாக சிமெண்ட் வந்து செட் ஆகிடணும் புரியுதா சீக்கிரமாக சிமெண்ட் செட் ஆகணும்னா நம்ம பார்த்துருப்போம் ஜிப்சம் வந்து ஆட் பண்ணுறதுனால என்னாகும் ஜிப்சம் ஆட் பண்ணுறதுனால டூ டூ த்ரீ பர்சன்டேஜ் வரைக்கும் ஆட் பண்ணுவோம் அப்போ செட்டிங் டைம் வந்து ப்ரொ ப்ரொலாங் ஆகும் அப்படின்னு பார்த்துருப்போம் அதாவது ரிட்டார்ட் ஆகும் அந்த செட் ஆகிறத இன்க்ரீஸ் பண்ணும் டைமிங்கை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் இதில் ஜிப்சமோட குவான்டிட்டியை கம்மி பண்ணிடுவாங்க ஜிப்சம் வந்து ஸ்மால் பர்சன்டேஜ் ஓகேவா ஒன் பர்சன்டேஜ் அந்த மாதிரி என்ன பண்ணிடுவாங்க லிமிட் பண்ணிடுவாங்க லிமிட் பண்ணுறது மூலமாக நமக்கு சீக்கிரமாக ஜிப்சம் வந்து செட் ஆக ஆரம்பிச்சிடும் மச் ஃபைனர் தென் ஓபிசி இது வந்து பார்த்திங்கனா சிமெண்ட் வந்து ஓபிசியை விட ஃபைனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த மாதிரி இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அண்டர் வாட்டர் ரன்னிங் வாட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக செட் செட் ஆகணும் அப்படி தானே அப்போ அந்த மாதிரி இடத்துல பார்த்திங்கன்னா குயிக் செட்டிங் சிமெண்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க நான் பார்த்துருப்போம் ஃபைவ் மினிட்ஸ் இனிஷியல் செட்டிங் டைம் ஃபைனல் வந்து தேர்ட்டி மினிட்ஸில் அதுவும் செட் ஆகணும் அப்போ ஜிப்சமோட கண்டெண்ட்டை லிமிட் பண்ணிடுறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஒயிட் சிமெண்ட் அண்ட் கலர்டு சிமெண்ட் ஒயிட் சிமெண்ட் அதுவும் அதே மாதிரி தான் நம்ம என்ன பார்த்துருப்போம் சிமெண்ட்டில் அந்த கலரை அதாவது கிரேஇஸ் கலர் கிரீன் க்ரே கிரே அப்படின்னு பார்த்துருப்போம் நம்ம அப்போ அந்த கலரை கொடுக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயன் கண்டன்ட்டு எஃப்இ கண்டென்ட் அப்போ அந்த அயனோட வேல்யூ வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பெர்சென்டேஜும் கம்மியாக வந்து லிமிட் பண்ணிடுவாங்க அது மூலமாக எந்த வித கலருமே இருக்காது ஒயிட் கலரில் அது வந்து இருக்கும் நமக்கு அதுவும் இல்லாமல் என்ன பண்ணுவாங்கன்னா ப்யூர் ஒயிட் சாக்கு எந்தளவுக்கு அதில் ப்யூராக இருக்கோ அந்த சாக்கு நம்ம வந்து என்ன பண்ணுவோம் யூஸ் பண்ணுவோம் லைம் வந்து யூஸ் பண்ணுறோம் பார்த்தோம் லைம் வந்து லைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாக்கு அதில் தான் எடுப்பாங்க சுண்ணாம்பு அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா ப்யூரில் பியூர் ஸ்டேட்டில் எடுத்துப்பாங்க பியூர் ஒயிட்டாக இருக்கிறத நம்ம எடுத்துப்பாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதே மாதிரி கிளே கண்டென்ட் வந்து ஃப்ரீ ஃப்ரம் அயன் ஆக்சைடு ஆக்சைடு கம்மியாக இருக்கிறத எடுப்பாங்க அது மூலமாக அதுக்கு கலர் வந்து இருக்காது ஒயிட் கலரில் அது இருக்கும் இந்த லிமிட்டிங் வேல்யூ வந்து உங்களுக்கு கேட்பாங்க எஃப்இ கண்டென்ட்னால் எவ்வளோ லிமிட் பண்ணுறோம் அப்படின்னு ஒன் பர்சென்டேஜுக்கு லிமிட் பண்ணிடுவாங்க அப்புறம் கலர்டு சிமெண்ட் கலர்டு சிமெண்ட்னா நமக்கு ஏற்ற மாதிரியான கலர்ஸ் வந்து அதில் ஆட் பண்ணுவாங்க அதோட வேல்யூ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எந்த அளவுக்கு எத்தனை பெர்சன்டேஜ் ஆட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கேட்பாங்க எத்தனை பெர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் டு டென் அல்டிமேட்டாக அவங்களுக்கு ஆன்சரில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா டென் பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க டென் பர்சன்டேஜ் தான் பெஸ்ட் ஆன்சர் அதை சூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா டென் பர்சன்டேஜ் நம்ம வந்து கலர்டு பிக்மெண்ட்ஸ் என்ன என்ன கலர் தேவைப்படுதோ அதை வந்து நம்ம அதெல்லாம் ஆட் பண்ணியிருப்போம் டோட்டல் குவான்டிட்டியில் டென் பர்சன்டேஜ் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் கலரிங் பிக்மெண்ட்ஸ் வா யூஸ்டின் இன் ஆஃப் ஃப்ளோரிங் ஃபேஸ் பிளாஸ்டர் ஆஃப் வால் ஆர்னமெண்டல் ஒர்க்ஸ் எந்த இடத்துல நம்ம கலரிங் தேவைப்படுது ஒரு நல்ல ஒரு லுக் தேவைப்படுற இடத்துல நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா வாட்டர் ரிப்பல்லிங் சிமெண்ட் வாட்டர் ரிப்பல்லிங் சிமெண்ட் அப்படின்னா வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ணாது அந்தளவுக்கு அதாவது அதை தான் சொல்கிறாங்க ஹைட்ரோஃபோபிக் சிமெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம் அப்புறம் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஹைட்ரோஃபோபிக் ஏஜென்ட் வந்து ஆட் பண்ணுறாங்க ஸ்டேரிக் ஆசிட் போரிக் ஆசிட் ஒலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிசியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுறாங்க கிரேட்டர் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் வாட்டர் இம்பெர்மியபிலிட்டி வந்து அதில் அதிகமாக இருக்கும் ஓகே வாட்டர் வந்து பெனட்ரேட் ஆகக்கூடாது வாட்டரை ரெப்பல் பண்ணணும் அப்படிங்கிற இடத்துல இந்த மாதிரி சிமெண்ட்டு எயிட் ஜீரோ ஃபோர் த்ரீ அப்படிங்கிற கோட் புக் வந்து இதில் இதை பற்றி இருக்குது யூசஸ் வந்து பாருங்கள் பிளேஸ் வேர் பிளேஸ் வேர் த ப்ளென்ட்டி ஆஃப் ரெயின்ஃபால் அதிகமான ரெயின்ஃபால் அந்த இடத்துல இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னா அர்த்தம் நம்ம அந்த இடத்துல கொஞ்சம் சேஃபாக இருக்கணும் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்போ வாட்டர் வந்து அங்கே ரெஸ்ட்ரிக் ரெஸ்ட்ரிக் பண்ணி ஆகணும் அப்போ இந்த வாட்டர் ரெசிஸ்டன்ட் சிமெண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஹை ஏர் மாய்ச்சர் லேண்டு ஏரில் அதிகமான மாய்ச்சர் கண்டென்ட் வந்து இருக்கும் அப்போ அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுறாங்க வாட்டர் டைட் ஸ்ட்ரக்சர்ஸ் வாட்டர் டைட் ஸ்ட்ரக்சர்ஸ்னால் என்ன வாட்டர் எங்கெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் வாட்டர் லீக்கேஜ் வந்து ஆகக்கூடாது டேங்கு வாட்டர் டேங்க்ஸ் இந்த மாதிரி இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறோம் இதுவும் வாட்டர் ப்ரூஃப் சிமெண்ட்டும் கிட்டத்தட்ட அதே தான் சேம் தான் ஏர் என்ட்ரைனிங் போர்ட்லேண்ட் சிமெண்ட்னா என்னென்னு பாருங்கள் ஏர் என் சிமெண்ட் அப்படிங்கிறது ஜஸ்ட் இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க ஃபிராஸ்ட் அட்டேக்கு நமக்கு எந்த இடத்துல ஃப்ராஸ்ட் கண்டிஷன் நம்ம கண்ட்ரோல் பண்ணணுமோ அந்த இடத்துல நம்ம ஏர் என்ட்ரைனிங் பவர் பிளான் சிமெண்ட்டும் யூஸ் பண்ணுறோம் அப்புறம் வாட்டர் ப்ரூஃப் சிமெண்ட் வந்து பாருங்கள் வாட்டர் ப்ரூஃப் சிமெண்ட்டில் ஜிப்சம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டேனிக் ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டு அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துப்பாங்க பெனட்ரேஷன் ஆஃப் வாட்டரை இதுவுமே உங்களுக்கு ரிமூவ் பண்ணும் புரியுதா அப்புறம் வாட்டர் ரீட்டைனிங் ஸ்ட்ரக்சர் லைக் டேங்க்ஸு ரிசர்வ்வையர் ரீடைனிங் வால் ஸ்விம்மிங் ஃபூல் இந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து உங்களுக்கு பெனட்ரேட் ஆகி போகக்கூடாது அந்த மாதிரி இருக்கிற கண்டிஷனில் ஃப்ரிட் பிரிட்ஜஸ் பியர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம வாட்டர் ப்ரூஃப் சிமெண்ட் வந்து யூஸ் பண்ணுறோம் புரியுதா இதோட யூசேஜ் அப்புறம் இதில் என்னென்ன கண்டென்ட் வந்து சேர்க்குறாங்க அதோட ஃபங்க்ஷனை பொறுத்து நம்ம கண்டென்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம் டிக்ரீஸ் பண்ணுவோம் அந்த வேல்யூஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்டன்ட் எதை குறைக்கிறோம் எதை இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் க்ளியராக பார்த்துக்கோங்க அப்புறம் யூஸஸும் நீங்கள் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வால்யூம் ஆஃப் ஒன் பேக் சிமெண்ட் இது சிம்பிள் தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன் பேக்கோட வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி கேஜி வந்து இருக்கும் நமக்கு தெரியும் எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷனில் ஃபிஃப்டி கேஜி அப்படிங்கிறது இருக்கும் அப்போ அந்த ஒன் பேக்கு ஃபிஃப்டி கேஜி அப்படிங்கிறது வால்யூம் வந்து எவ்வளோ அப்படிங்கிறத வால்யூமில் உங்களுக்கு சம்டைம் எக்ஸாம்பிள் வந்து கேட்பாங்க அதாவது டென்சிட்டி ஆஃப் சிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி கேஜி பெர் மீட்டர் க்யூப் வந்து இருக்கும் அப்போ தௌசண்ட் ஃபோ ஃபோர் ஃபா ஃபார்ட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் மீட்டர் க்யூப் ஓகே ஒன் மீட்டர் க்யூப் சிமெண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது வந்து ஒன் ஃபோர் ஃபோர் ஜீரோ கேஜி வந்து இருக்கும் அப்போ ஃபிஃப்டி கேஜி ஃபிஃப்டி கேஜி சிமெண்ட் ஒன் பேக் சிமெண்ட் ஃபிஃப்டி கேஜினா அதுக்கு எத்தனை மீட்டர் கியூப் தேவைப்படுது லீனியர் இன்டர்ப்ரைஸை நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடச்சிடும் பாயிண்ட் ஜீரோ த்ரீ ஃபைவ் மீட்டர் கியூப் கிட்ட தேவைப்படுது ஓகேவா புரியுதா பாயிண்ட் ஜீரோ த்ரீ ஃபைவ் மீட்டர் க்யூப் அப்படிங்கிறது ஒன் பேக் சிமெண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் ஒன் பேக் சிமெண்ட் ஃபிஃப்டி கேஜி அப்படின்னா அந்த ஃபிஃப்டி கேஜி அப்படிங்கிறோட அந்த வால்யூம் என்ன பாயிண்ட் ஜீரோ த்ரீ ஃபைவ் மீட்டர் க்யூப் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதுவும் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்பாங்க ஓகே இன்றைக்கி டைப்பு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சிமெண்ட் வேல்யூ இதெல்லாம் பார்த்து பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்